நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 76 12th பிஸ்னஸ் மேத் பார்த்துட்ருக்கோம். இங்கே இவால்வேட் -1 to 1 எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 டிஎக்ஸ். இப்போ இதில் வந்து வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் பிளஸ் 1 ஆஸ் டி, இந்த டி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். அப்போ டிடி என்ன, டிஎக்ஸ், 1 என்ன ஆயிரும், 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ எப்போவுமே நமக்கு இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டு நம்ம வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறப்போ லிமிட் வந்து -1 to +1, பட் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அப்படின்னு மாற்றுறப்போ இந்த -1 to +1 வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன போடுறேன், -1 போடுறேன். அப்போ -1 என்ன ஆயிரும், 0. அப்போ டி வேல்யூ 0 அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்தது எக்ஸுக்கு வந்து +1 இல்லையா, அப்போ +1 போடுறப்போ ஆன்சர் வந்து 2. ஸோ லிமிட் ஆல்சோ சேஞ்ச். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு போட்டுடணும். இப்போ கமிங் டு த க்வெஸ்சன், அப்போ லிமிட் -1 போடுறப்போ 0 ஆயிடுச்சு, +1 போடுறப்போ 2 மாறிடுச்சு. எக்ஸோட வேல்யூ என்ன, நம்ம என்னென்னு வச்சுருந்தோம், எக்ஸ் பிளஸ் 1, டி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 வச்சுருந்தோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டி மைனஸ் 1ஆ, டி மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் 1 தான் ரூட்னு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ரூட்டை வந்து உள்ளே கொண்டு போகிறேன். ரூட்னா என்ன, டி பவர் ஆஃப். ஸோ டி பவர் ஆஃப் இன்ட்டு டி பவர் 1 ஈக்குவல் டு டி பவர் 3/2, 1 + 3/2. அதே மாதிரி இங்கே 1 இன்ட்டு திஸ் சேம். இப்போ ஃபார்முல என்ன, எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. ஸோ இன் திஸ் வே 3/2 + 1 5/2. கீழே இந்த 5/2 அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதியிருக்கேன். ஸோ ரெசிப்ரோக்கில் எழுதிட்டு அதே மாதிரி ஆஃப் பிளஸ் 1 என்ன, அதுவும் 3/2. இங்கே 3/2 வர்ற 2 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் எழுதியிருக்கு. இங்கே இந்த 3/2 இந்த 5/2 ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் மேலே கொண்டு வந்திருக்கு. இப்போ நவ் யூ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஃபார் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டு. அப்போ டீக்கு என்ன போடுறோம், நம்ம 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இதோட கால்குலேஷன் பக்கத்தில் போடலாம். இப்போ இந்த கால்குலேஷன் பாரு, இங்கே 2 பவர் 5/2 - 2 பவர் இங்கே 3/2 போட்டிருக்கேன். 2 பவர் 5 உள்ளே எடுத்துட்டு இங்கே பவர் ஆஃப்னு வச்சுக்க. 2 பவர் 5 என்ன, 32. 32 எப்படி எழுதுகிறோம், 16 × 2. 16 நம்ம வெளியில் எடுத்தோம்னா 4. அதே மாதிரி இந்த சைடு 2³ 8, 8 × 4 × 2, 4 ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறப்போ 2. ஸோ 8/5 √2, 4/3 √2, மைனஸ் பண்ணினா 4 √2 / இந்த இடத்துல இந்த 5 3 = 15. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.66 இ பவர் -x/2 லிமிட் என்ன கொடுத்துருக்கு, 0 to ∞ அப்படின்னு இருக்கு. வி நோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். அப்போ இந்த மாதிரி இ பவர் -x/2. அப்போ இதை திரும்ப இந்த ரவுண்ட் பண்ணதை திரும்ப நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எங்கே வரும், கீழே எழுதணும் இல்லையா. ஸோ -1/2 எழுதுவோம். அதை நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் எழுதுகிறப்போ -2 (e)(-x/2) இதுதான் நமக்கு இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கு. இப்போ லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுறப்போ e∞ அப்ளை பண்ணுறப்போ 0 மாறிடும். தென் e0 எனிதிங் பவர் 0 என்ன, 1. ஸோ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போட்டால் ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.67 x²(e)-x³dx. இதில் இந்த x³ன்னு இருக்கு இல்லையா, இந்த x³ டி அப்படின்னு வச்சுக்க. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 3x²(dx)= dt. தட் மீன்ஸ் x²(dx)= dt/3. அப்போ இந்த இடத்துல நான் டிக் பண்ணுற x²க்கும் இந்த டிஎக்ஸுக்கும் சேர்ந்தாப்பில் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், dt/3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் e³ நம்ம என்னென்னு வச்சுட்டோம், டி அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஸோ e-t. பட் இந்த லிமிட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா லிமிட் ஆல்சோ வில் பி சேஞ்சிங். லிமிட்டு 0 to ∞ இருக்கு இல்லையா, அதில் இந்த லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே e பவர் ஃபஸ்ட்டு 0 போடுறோம்,
அப்போ இந்த இடத்துலையும் ஜீரோ ஆகும், இன்ஃபினிட்டியும் இன்ஃபினிட்டி அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த இங்கே இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா, எக்ஸுக்கு வந்து ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டி ஆல்சோ நமக்கு என்னென்ன ஆயிரும், ஜீரோ அப்படின்னு மாறிடும். தென் ஃபார் எக்ஸ் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டி ஆல்சோ வில் பி இன்ஃபினிட்டி. இப்போ இது நமக்கு வழக்கமான கால்குலேஷன் தான். இ பவர் மைனஸ் டிக்கு இ பவர் மைனஸ் டி தென் பை மைனஸ் ஒன்று வரும். அந்த பை மைனஸ் ஒன்று தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. நவ் யூ ஆர் அப்ளையிங் லிமிட், ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1/3. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதில் இந்த வேல்யூ வேணால் நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஜீரோ டு இன்ஃபினிட்டியை இந்த மைனஸ்ஸு மைனஸ் 1/3 இ பவர் மைனஸ் டியை எப்படி எழுதிக்கலாம், 1/e பவர் t அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் 1/3 1/e பவர் இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். யூ நோ எனி திங் பவர் ஜீரோ 1. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1. இன்ஃபினிட்டி வர்றப்போ நமக்கு 1/∞ என்ன 0. ஸோ இந்த இடத்துல 0 வந்து யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 1/3.